கைஸ், எப்போ இருக்கீங்க? அண்ட் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்து ரொம்ப ஒரு சோகமான பிளாக் எனக்கு, அண்ட் மறக்கவே முடியாது. ஸோ அதை பார்த்த எல்லாருக்குமே சாரியாக பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த நாய் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு, அதனால தான் ஒரு கண்ணீர் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னால் அவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு நிலைமை. அண்ட் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ தட் அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கவலைப்பட்டிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்காக தான் மெயினாக அந்த பிளாகே எடுத்தேன். அவங்களாம் பார்க்கணும், எல்லாருக்கும் பார்க்க முடியாத நிலமையில் தூரத்தில் இருக்காங்க. ஸோ தட் அவங்களாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். ஒரு பெரிய லாஸ் எங்கள் ஃபேமிலிக்கு. ஓகே காய்ஸ், அண்ட் முடிஞ்சு போச்சு. ரிப் ஆர்ஐபி ப்ரௌனி. இருந்த வரைக்கும் கூட நல்லா இருந்துச்சு, இப்போ எங்கேயோ நல்லாயிருக்கு அப்படின்னு நினைட்டு வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி நான் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறேன். அண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்தேன், அதனால் வரப்போ ரொம்ப சோகமாக வந்தேன். ஸோ தட் என்னால் எடுக்க முடியல, மனசும் வரல. ஸோ தட் இப்போ வந்து நான் எடுக்க போகிறேன், வீடியோ பிளாக் எடுக்க போகிறேன். அண்ட் இந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஎன் ட்ராவல்ஸில் வால்வோ வா பின்ஸான் தெரில, ஸ்லீப்பர் தான் போட்டிருக்கேன். அண்ட் இட்ஸ் கோயிங் பி ஆசம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கேபிஎன் போங்க கேபிஎன் போங்கன்னு. ஸோ தட் பரவாயில்ல, டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்துச்சு, பரவாயில்ல போட்டுருவோம், நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 1300 இருந்துச்சு. ஸோ அதை தான் போட்டிருக்கேன் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன் நினைக்கிறேன். இட்ஸ் கேபிஎன் ட்ராவல்ஸ், கேபிஎன் இப்போ பார்ப்போம். கேபிஎன் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே, சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ட்ராவல்ஸ் கேபிஎன் ட்ராவல்ஸ். ஸோ அட் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அதில் ட்ராவல் பண்ணுறேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஸ்லீப்பர்லாம் நான் ட்ராவல் பண்ண கிடையாது கேபிஎனில், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி நைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, இவர் தான் எங்கள் வீட்டு தோட்டக்காரர், எங்கள் வீட்டு தோட்டக்காரர். வாங்க வாங்க, எங்கள் வீட்டு தோட்டக்காரர் பயப்படுறார். வாங்க, ஹாய் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஹாய் சொல்லுங்க. அம்மா பார்க்கலாம், ஹாய் சொல்லுங்க. பாப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் உங்க ஓனர், உங்க ஓனருக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லி பேசிட்டாரு. சரி, இவர் தான் எங்க வீட்டு தோட்டக்காரர். எத்தனை வருஷமான இருக்கீங்க? 10-12 வருஷமா எங்க வீட்டு தோட்டக்காரரா இருக்க. காமன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. 6:20 உள்ளே ஏற விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு வண்டி இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் பார்ப்போம், பார்க்குறேன். உள்ளே இப்போ தான் எல்லாம் இருக்கிற பழைய பேக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் காலையிலே வந்து இறங்கியிருப்பாங்க, ஏன் க்ளீன் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. அண்ட் சென்னைனால பண்ணியிருப்பாங்களோ இல்லை ராமேஸ்வரம்னால ஆள் இல்லையோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே செருப்பு போட்டு மேலே ஏறி அந்த செருப்பை தூக்கி சீட்டு மேலே வச்சுட்டு தயவு செஞ்சு வேணாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு செருப்பு கீழே விடுங்க. உங்கள் செருப்பு யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, தயவு செஞ்சு செருப்பு எடுத்து ஓரமாக வைங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் செருப்பை போட்டே மேலே ஏறி கட்டி செருப்பை கலட்டி பேக் அதை பெட்டு மேலே வச்சு செருப்பு பக்கத்தில் இருந்து நாளைக்கு ஆர்டர் தான் ஒருத்தவங்க வந்து படுக்கணும், அது இன்னொருத்தவங்களோட சொத்து, நம்ம வீட்டில் நம்ம பெட்டை பெட்டில் போய் செருப்பு போகணும் அதே தானே. ஸோ தட் பார்க்குறவங்க நான் நினைக்கிறேன், ஸோ அதை பார்க்குறவங்க யாருமே எல்லாருமே அடுத்த வந்து ட்ராவல் பண்ணுறப்ப தயவு செஞ்சு செருப்பு கீழே வைங்க. கேபிஎன் ட்ராவல்ஸ் வால்வோ பிரகாஷ் பாடி பில்டு. வண்டியில் பார்த்தீங்கன்னா கீச் கீச் கீச்னு ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்தான்னு தெரியல, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, டெஸ்ட் பண்ணிட்டேன். லைட் பார்ப்போம், பாவம் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஒன்றே ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தா தெரியுமா, இப்போ வர எல்லாம் பஸ்லேயுமே ஒரு கம்பி மாதிரி இருக்கு. நான் எடுத்துகிட்டு நம்ம பசங்களை பற்றி தெரியும், நான் ட்ராவல் பண்ணுறப்ப அப்படியே ஏ நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் அதுலேயும் நம்மளுக்கு கிளவராக ஒரு இது மாதிரி வச்சு கரெக்டாக கண்ணாடி மட்டும் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள்.
நான் ரெடியாக இருக்கேன், பக்கத்துலேயே இருக்கு, எடுத்து டொப்பில்னு உடச்சிட்டு போயிட்டே இருக்கேன் வெளியே. அண்ட் குட் பேஸ், நல்லா இருக்கேன். எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரில, எல்லாம் சொல்கிறாங்க வால்வோ ஓ ஸ்லீப்பர் செம்மையாக இருக்கும் ஆடாதுன்னு. என் மண்டையை ஆடுற என் மண்டை ஆடுறதை பார்த்தாலே தெரியும் வண்டி இவ்வளோ ஆடுதுன்னு. அண்டு ஆடு ஆடி தான் ஆடி ஆடி தான் போகுது, யாரும் நம்பாதீங்க, சொல்லுவாங்க வால்வோவில் போனால் தூங்கினதே தெரியாது அப்படியே ஜம்முன்னு போய் இறங்குறோன்னு. அதுக்கு உண்மை கிடையாது, எல்லாம் பஸ்ஸும் முடிச்சதும் ஆட தான் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு பாரத் பென்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு தோணுது எனக்கு. விக்னேஷ் ஸ்டாட் இருக்குல்ல, விக்னேஷ் ஸ்டாட் போனேன், அதே மாதிரி டிரான்ஸ்கிங்லேயும் பாரத் பென்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு அது வந்து நல்லா இருந்துச்சோ அப்படின்னு தோணுது, ஏன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து பழைய பஸ்னாலே போட்டிருக்கா என்னென்னு தெரியல. ஆனால் அந்த சொல்லுவாங்க வால்வோ வந்து ஆடாது அப்படியே உட்காந்து அப்படியே போகும், அது ஸ்லீப்பரில் உண்மை கிடையாது. ஏன்னா வால்வோ வந்து உண்டாக்குறது வந்து ஸ்லீப்பர் செமி ஸ்லீப்பராக தான் உண்டாக்குறான், நம்ம பசங்க தான் பிரகாஷ்ட பாடியை கொடுத்து ஸ்லீப்பர் ஆக்குறாங்க. ஸோ தட் அதில் கண்டிப்பாக கொஞ்சம் அவங்களோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் வேறிப்படும். செம்ம பஸ்ஸு செம்மையாக ஆடுது பரவாயில்ல. அண்ட் சீட்டு வந்து ரொம்ப 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 சிறுசாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாக என்னையோட அப்படின்னா தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ தட் சொல்கிறேன் படுக்கிறதுக்கு இந்த பஸ் வால்வோ ஸ்லீப்பர் வந்து வேணாம் அப்படி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கரெக்டாக இருக்கும் ஜி, கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான். இவ்வளோ ஸ்மாலாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ ஸ்மால் நான் எத்தனையும் பஸ்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் இந்த பஸ்ஸில் நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஸ்மாலாக இருக்குது, கரெக்டாக படுத்த தூங்கலாம். மிச்சப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க இல்லாட்டி கொஞ்சம் பாடி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க டோன்ட் ட்ரை திஸ். நம்ம பாமன் பாலத்தில் போய்ட்டுருக்கோம் பார்க்குறீங்களா, பாலம் பா ஏறிக்கிட்டு அப்போ பக்கத்தில் ஒரு கப்பல் வச்சுருக்காங்க. சோதர் அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க தெரியுமா, யார்றாங்க யார் அந்த முட்டா போய அப்படின்னு பார்க்குறாங்க. சோதர் நான் ஸ்க்ரீனை மூடிருக்கேன், ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து பார்க்க அவங்க ஸ்க்ரீனை மூடணுன்னு நான் என் ஸ்க்ரீனை திறக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் யார்றாவேன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோதர் இங்கே பாருங்க பாமன் பாலம், யார் நினச்சா எனக்கு பாஸ் இருக்குது. பஸ் நீ
நீட்டாக தான் இருக்குது, குப்பையெல்லாம் இல்லை. அண்ட் ஏசி சும்மா குழு 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 குழுன்னு, தண்ணி பாட்டில் தரல, ஸ்நாக்ஸ் தரல, டிவி இல்லை. மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் பேக்கை வைக்கிறதுக்கு ட்ரே இல்லை, ஸோ அது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இங்கே வைக்கிறதுனே தெரியாது, திங்ஸ்லாம் அப்படியே பெட்டில் தான் வச்சுருக்கேன், அது படிக்கவே முடியல. முதல் இதில் இது இந்த பேக் வேறு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம். டிவி இல்லை, காண்டிங்காக இருக்குது, சார்ஜ் போட்டிருக்கேன் நல்ல வேலை சார்ஜ் இருக்குது, அது வரையும் சந்தோஷம் நான் சொல்லிகிட்டே நினைக்கிறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என் ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் தெரிய தெரிய சொல்கிறேன், தலானி ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் தூங்கணும் போல தோணுது, ஸோ போதும் அண்ட் நான் தூங்க போகிறேன். மீட் யூ ஆல் இன் சென்னை, சென்னை ஐம் கம்மிங் ஃபார் யூ. வண்டி என்ன ஆடினாலும் நல்ல தூக்கம் வந்துச்சு, பெட் அந்த மாதிரி இருந்துச்சு. 6 மணி பெருங்குளத்தூர் வந்துருச்சு. நைஸ் ட்ராவல் கைஸ், சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 6 மணி கரெக்ட் டைமிங், பஸ் ரஃப் ரேஷ் டிரைவிங்லாம் கிடையாது, கரெக்டாக தான் வந்தாங்க. அண்ட் இட்ஸ் மண்டே, எல்லாருக்கும் ஹாப்பி வீக் டே, வீக்கெண்ட்ஸ் ஹாப்பி வீக் டேஸ். பாய். ஆயிரத்தி வேளாம எடுத்தாலே மண்டி அடி போட்டு 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 சார் 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 சார்